அனைவருக்கும் வணக்கம் எஸ்பி டிஎன்பிசி ஸ்டடி சர்க்கிளின் இந்தியன் பாலிட்டி பார்ட் ஃபைவ்க்கான வீடியோ இது நான் உங்கள் சரவணன் பெரியசாமி இந்த வீடியோவில் ஃபண்டமெண்டல் டியூட்டி அதாவது அடிப்படை கடமைகளை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க கண்டன்ட்டுக்குள்ள போகலாம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அதாவது அடிப்படை கடமைகள் நைன்டீன் செவன்டி சிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சோரன் சிங் அப்படின்னு ஒருத்தருப்பார் அவருடைய தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க இது தான் ஃபண்டமெண்டல் டியூட்டி உருவாக்குவதற்காக போடப்பட்ட முதல் கமிட்டி அப்படின்னா இது கான்ஸ்டியூஷன் இருக்கும்போதே இருக்குதா சார் ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்னு கேட்டால் இல்லை தான் ஆட் பண்ணியிருப்பாங்க உப்பா அவர் சில ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பார் அரசு சில ஐடியாலஜி வச்சுருப்பாங்க அதெல்லாம் பேஸ் பண்ணி நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸில் ஃபார்ட்டி செகண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு நாற்பத்தி ரெண்டாவது முறையாக வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனை திருத்தம் பண்ணுறாங்க திருத்தம் பண்ணி பார்ட் ஃபோர் ஏ அப்படின்னு புதிய ஒரு பார்ட்டை உருவாக்குறாங்க தான் எதை வைக்கிறாங்களாம் ஃபண்டமெண்டல் டியூட்டி அதுக்காக ஒரு புதுசாக ஒரு ஆர்டிக்கலும் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க ஃபண்டமெண்டல் டியூட்டிக்காக அதற்காக உருவாக்கப்பட்ட தான் எது ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் ஏ அப்போனா பார்ட் ஃபோர் ஏ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் ஏ ஒரிஜினலாக இதை ஸ்டார்ட் பண்ணும்போது எத்தனை வகையான டியூட்டி இருந்ததுன்னா பத்து விதமான டியூட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டது சரிங்களா அதுக்கப்புறம் பின்னால் ஒன்று இருப்பாங்க எப்போன்னு பார்த்தா டூ தௌசண்ட் டூவில் சரிங்களா எண்பத்தி ஆறாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் சரிங்களா எயிட்டி சிக்ஸ்த்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க மொத்த கடமைகளுடைய எண்ணிக்கை ஃபண்டமெண்டல் டியூட்டி எவ்வளோன்னு கேட்டால் பதினொன்று பதினொன்னாவது ஆட் பண்ணது எதுன்னு கேட்டாங்கன்னா பதினான்கு வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் கொடுக்கறது பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் காடியினுடைய கடமை அப்படின்னு ஆட் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு எஜுகேஷனை பற்றி சொல்லும் போதே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஃபண்டமெண்டல் ரைட்லையும் வரும் ஃபண்டமெண்டல் டியூட்டிலையும் ஒரு இடத்துல வரும் டிபிஎஸ்பிலையும் வரும் சரிங்களா மூணு இடத்துலையும் வரக்கூடிய ஒரு இது அப்படின்னு கேட்டால் காமனாக எழுதுங்க எஜுகேஷன் சரி ஓகே இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி எங்கேருந்து சார் எடுத்தாங்க நம்ம ஏற்கனவே ஃபண்டமெண்டல் ரைட் பார்க்கும்போது எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொன்னேன் US Constitution அதே DPSP பார்க்கம் போது Constitution கான்ஸ்டியூஷன் டியூட்டி வந்து பாத்தீங்கன்னா எங்கிருந்து எடுத்தாங்க எந்த கான்ஸ்டியூஷன் எந்த நாட்டு கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்தாங்கன்னா சோவியத் கான்ஸ்டியூஷன் அதாவது ஒருங்கிணைந்த ரஷ்யா இப்போ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஃபாலோ பண்ணனும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை இந்திய சிட்டிசன் சரிங்களா இந்திய குடிமக்கள் மட்டுமே இதை ஃபாலோ பண்ணால் போதுமானது ஃபாரின்லேருந்து இந்தியா விசிட் பண்ண வருவாங்க பார்த்தீங்களா அவங்களாம் நம்ம ஃபாலோ பண்ண தேவையே கிடையாது ஃபண்டமெண்டல் டியூட்டியில் மொத்தம் பதினோரு விதமான கடமைகள் இருக்குது அது ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் பார்த்துட்டே வரலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க சொல்கிறாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்புக்கு கீழ்ப்படிந்து நடக்குன்னு எல்லா மக்களும் செகண்ட் அதுலேயே என்ன சொல்ல வராங்கன்னா நேஷனல் ஃப்ளாக் நேஷ்னல் ஆர்த்தம் சரிங்களா தேசிய கொடி தேசிய கீதத்திலாம் நாம் மதிச்சு நடக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டு ஃபாலோ த நோபல் ஐடியல் தட் இன்ஸ்பிரைடு த நேஷனல் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம் அதாவது எந்த நோக்கத்துக்காக சுதந்திரம் வாங்கணுமிலோ அந்த போராட்டத்தையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதித்து நடக்கணும் சரிங்களா அந்த உன்னதமான நோக்கங்களை வந்து பார்த்திங்கன்னா காக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தி இருக்கிறாங்க தேர்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய சாவர்னிட்டி யூனிட்டி இன்டெகிரிட்டி அதாவது இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேணி பாதுகாக்கணும்னு சொல்லியிருப்பாங்க ஃபோர்த் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டை காப்பதுடன் நாட்டுக்காக சர்வீஸ் பண்ண தயாராக இருக்குன்னு அப்படிங்கிறாங்க ஃபிஃப்த்து ஒன் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சகோதரத்துவமாக நம்ம வந்து பார்த்தா பார்க்கணும் அதாவது பிரதர்ஹுட் சரிங்களா அந்த வார்த்தையை மட்டும் பயன்படுத்தி இருப்பாங்க எல்லோரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அப்படிங்கிற நம்ம ஸ்கூலில் சொல்லிகிட்டே இருப்போம் பார்த்தீங்களா ப்ரேயரில் அதே இதுதான் அடுத்தது சிக்ஸ்த்து ஒன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு கலாச்சாரத்தை கொண்டது அப்போனா நம்ம கலாச்சாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா மதித்து போற்றி காக்க வேண்டும் சரிங்களா ஒவ்வொருத்தருக்கும் சில கல்ச்சர் இருக்குது அது ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து செவன்த் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமானது என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் ரிவர் வைல்ட் லைஃப் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க டியூட்டி என்னன்னா அறிவியல் மனப்பாங்கு மனிதாபிமானம் ஆராய்ச்சி உணர்வு அதாவது சயின்ஸ் அண்ட் டெக் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க சொல்லியிருப்பாங்க நைன்த் வந்து பார்த்தீங்கன்னா பொது சொத்துகள் வந்து பார்த்தா பாதுகாக்கணும் தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வன்முறையில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பத்தாவது கடமை என்னென்னா நாடு முன்னேற்றம் காண உங்களால் முடிஞ்ச தனி மனித பங்களிப்பை கொடுங்க இல்லைன்னா கூட்டு முயற்சியிலாவது பங்களிப்பை கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது டியூட்டி லாஸ்ட் ஒன் எதுன்னு கேட்டாங்கன்னா பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறது பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் காடியினுடைய கடமை அப்படின்ட்டாங்க இதுதான் பத்து விதமான அடிப்படை கடமைகளை முடிச்சுட்டு இது பதினொன்றாவது சரிங்களா மொத்தம் பதினோரு விதமான அடிப்படை கடமைகளை வரிசையாக பார்த்துருப்போம் ஜஸ்ட் ரீட் மட்டும் விட்டுக்குங்க சரிங்களா இது ஃபண்டமெண்டல் டியூட்டிக்காக போடப்பட்ட இரண்டாவது ஒரு கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா வர்மா கமிட்டி எப்போன்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது சரிங்களா முதன் முதலாக போடப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா சுரண் சிங் கமிட்டி அவருடைய சில ஐடியாலஜி இருப்பாங்க அப்புறம் அரசு சில ஐடியா எடுத்திருப்பாங்க அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து பார்த்தா உருவாக்கி இருப்பாங்க இரண்டாவதாக போடப்பட்ட கமிட்டி என்னது வர்மா கமிட்டி எந்த வருஷம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இம்பார்ட்டன்ட் லாஸ் சரிங்களா அதாவது பண்ண பண்ண டியூட்டியை வயலேட் பண்ணால் தண்டிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதை பேஸ் பண்ண சில சட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷ்னல் ஹானர் ஆக்ட் சரிங்களா அதாவது தேசிய சின்னங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அதை அவமதிப்பு செஞ்சால் அதை தண்டிக்கும் விதமாக சரிங்களா அவங்களை தண்டிக்கும் விதமாக ஒரு சட்டம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சரிங்களா எனது நேஷ்னல் ஹானர் ஆக்ட் நைன்டீன் செவன்ட்டி ஒன்று அது மட்டும் இல்லாமல் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் சரிங்களா மனவிலங்குகளாக இருக்குது ஃபாரஸ்ட்டாக இருக்குதுன்னு அதை பாதுகாக்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுக்காக ஒரு ஆக்ட் போட்டிருப்பாங்க வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் நைன்டீன் செவன்டி டூங்க எதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டி இல்லைன்னு சிலது நான் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா இது அடிக்கடி எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சரிங்களா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிங் அதாவது வாக்களித்தல் அடிப்படை கடமை அப்படின்னு எதில் சொல்லுவாங்க அதில் நியூஸ் பேப்பராக இருக்கலாம் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா செய்திகளை சொல்லியிருக்கலாம் விளம்பரத்தில் சொல்லலாம் ஆனால் நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டியில் பார்த்தோம்ல பதினொன்றில் கண்டிப்பாக இல்லை அப்போனா ஓட்டிங் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் டியூட்டியில் இல்லாதது அடுத்தது வரி செலுத்துதல் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டியான்னு கேட்டால் அதுவுமே கிடையாது அடுத்தது ஃபேமிலி பிளானிங் சரிங்களா குடும்ப கட்டுப்பாடு வந்து பார்த்திங்கனா ஃபண்டமெண்டல் டியூட்டியில் இல்லை சரிங்களா இந்திரா காந்தி டைமில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் முன்னெடுத்திருப்பாங்க உலகத்துலேயே வந்து பார்த்திங்கனா ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராமை முன்னெடுத்தது யார் கேட்டாங்கன்னா இந்தியா எதுக்கு அதிகமான பாப்புலேஷன் வளரக்கூடாது நூத்தி நாற்பது கோடி உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாம நாம தான் இருக்கிறோம் சுரண் சிங் கமிட்டி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ரெக்கமெண்டேஷன்ல முக்கியமாக ஒன்று சொல்லியிருப்பார் அதை அரசு ஏற்றுக்கல என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா டேக்ஸ் பே பண்ணுறது கூட மக்களோட அடிப்படை கடமையில் சேர்த்துக்க சொல்லி அவர் ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருப்பார் மொத்த எட்டு விதமான டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா சிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க எல்லாமே எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் எதை வேணாலும் கேட்கலாம் சரிங்களா இப்படி கூட கேட்பாங்க சுரண் சிங் அவருடைய ரெக்கமெண்டேஷன்ல டேக்ஸ் பே பண்ணுறது பண்ணமெண்ட் டியூட்டியாக சொல்லியிருப்பாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வச்சிருந்திருப்பார் ஆனால் அரசை வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன அதை எடுத்துக்கல எத்தனை விதமான ரெக்கமெண்டேஷன் அவர் சொல்லியிருப்பார் அப்படின்னு கேட்டாங்கன்னா எட்டு விதமான டியூட்டி வந்து பாத்தீங்கன்னா அவர் ரெக்கமெண்டேஷன்ல உள்ள வச்சிருப்பாரு இதோட நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு இதே மாதிரி வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லாஸ்ட்டாக ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க தேங்க் யூ